ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காய புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸ்க்கு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஆப்டாக சூட் ஆகும். இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். இந்த குழம்பு ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அடுத்தது கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்ச பிறகு நான் இன்னைக்கு ஒரு 100 கிராம்ஸ் போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை தூண்டிக்கிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் நீள பெரிய வெங்காயமும் எடுத்து நீளவாக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு பெரிய சைஸ் பூண்டு நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக அது அரிஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கூடவே அந்த பூண்டு வந்து நல்லா வதக்குங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நான் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் கழித்து நான் 4 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன வெங்காயம் பிபிக்கெலாம் ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா மூடி கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பபுள்ஸ் பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுக்கலாம். இந்த குழம்போட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக லாஸ்ட்டாக நல்லா கொதிக்கும் போது சின்ன சைஸ் வெல்லத்தை நான் தட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ வெல்லம் சேர்க்கும் போது இந்த குழம்போட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள் அதோடய எண்ணெய்லாம் மேலே தேங்கி நிற்கிது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைம் கிடச்சா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க.